கனமழை முன்னெச்சரிக்கையாக கடலூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் புதன்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் விடுமுறை அறிவித்தது மாவட்ட நிர்வாகம். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. சென்னையிலிருந்து 720 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகை முதல் திருவள்ளூர் வரை கடற்கரைகளில் 12 அடி உயரம் வரை அலைகள் உருவாக வாய்ப்பு. பொதுமக்கள் கடல் அருகே செல்ல வேண்டாம் என்று பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை. தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவுறுத்தல். காரைக்கால் மாவட்டத்தில் தொடர் மழையால் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்தது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்ட விசை படகுகள். அரசியல் சாசனம் அமலுக்கு வந்ததன் 75வது ஆண்டு விழா நாடாளுமன்றத்தில் கொண்டாட்டம். சிறப்பு தபால் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மகாராஷ்டிரா முதலமைச்சர் பதவியிலிருந்து ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா. ஆளுநர் உடனான சந்திப்பின் போது பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். நாடு முழுவதும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 7.5 லட்சம் ஹெக்டரில் அடுத்த 2 ஆண்டுகளில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு. இலங்கையில் தொடர் மழை காரணமாக 55,000 பேர் பாதிப்பு. மழை நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே வரும் 6ஆம் தேதி 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. அடிலைடில் களமிறங்கும் ஆஸ்திரேலிய அணியில் எந்த மாற்றமும் இல்லை என்று அறிவிப்பு.